வணக்கம் மக்களே, வெல்கம் டு Adda247 தமிழ். நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பதிவில் இந்த எஸ்பிஐ பிஓலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நோட்டிஃபிகேஷன் வீடியோ பார்த்தோம், ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம், எப்படி கிளியர் பண்ணலாம், எப்படி படிக்கலான்ற எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அதில் லெவல் 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூ பேனல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சிடறேன், சரிங்களா? ஒரு முக்கியமான காரணம் லைவ் வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, லைவில் வந்தால் நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஸோ அந்த கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா டைம் எழுத்துரும். அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அது என்ன அது அவ்வளோ பெரியஸாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுனால ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சிம்பிளாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, நம்ம Adda247 மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம Adda247 தமிழ் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே, சரிங்களா? ஸோ இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய நியூ பேட்டர்ன், இந்த நியூ பேட்டர்னில் புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இப்போது எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எஸ்பிஐ புதுசாக ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்கமிங்கில் அடுத்தடுத்தது மற்றவங்களும் கொண்டு வருவாங்க. சரி, யாரெல்லாம் கொண்டு வருவா அப்படின்றத அடுத்து நம்ம யோசிப்போம். இதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சைக்கோமெட்ரிக்னா முதல்ல என்ன, ஏன் இதை நடத்துகிறாங்க, எதுக்காக இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது என்ன மாதிரி நடத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? சரி, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த சைக்கோமெட்ரிக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மே கண்டக்ட் இது சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இஸ் த நம்மளுடைய பர்சனாலிட்டி அண்ட் நம்ம எப்படிப்பட்ட ஒரு முடிவை நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத பற்றின விவரங்களை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. காரணம், இதுக்கு இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் நடத்துறதுக்கான காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது, கரெக்டா? ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கிறோம், கரெக்டா? இஸ் அ ப்ரொஃபைலிங். நம்ம அந்த வேலைக்கு நம்ம தகுதியானவர்களா, அந்த வேலையை நம்ம சரியாக நம்மளால் பண்ண முடியுமா, அந்த வேலை ஏன் அந்த வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்குதா, இந்த மாதிரி சில விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பேங்க் வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ நடத்துவோன்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு யாரெல்லாம் இந்த ஃபேஸ் 3க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ, அதாவது ஃபேஸ் 2 மெயின்ஸ் எக்ஸாமை பாஸ் பண்ணி இன்டர்வியூக்கு யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்களுக்கு இந்த இன்டர்வியூ பேனல் போகிறதுக்கு முன்னாடி, கட்டாம் இட்ஸ் பிஃபோர் ஆஃப் த இன்டர்வியூ பேனலுக்கு முன்னாடி இது நடத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போது எதுக்காக இது நடத்தணும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய த ஹாட்டஸ்ட் பேங்க் அப்படின்னா, ரொம்ப வந்து நல்லா பிஸ்னஸில் பயங்கரமாக இருக்கிறது அப்படின்னா எஸ்பிஐ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, பட் ஒரு 4-5 வருஷமாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 2016, 2017, 2018 இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைமிங்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21 நேஷனலைஸ் பேங்க் இருந்துச்சு. நான் சொல்றது பிரைவேட் பேங்க் சொல்லல, நேஷனலைஸ் பேங்க் மட்டுமே 21 பேங்குகள் டோட்டலா இருந்துச்சு. பட் இன்னைக்கு வெறும் 11 பேங்க் தான் நம்ம கிட்ட இருக்கு, கரெக்டா? மேபி இன்னும் வரக்கூடிய அப்கமிங் டேஸ்ல இந்த நேஷனலைஸ் பேங்குகள் இன்னும் குறையக்கூட வாய்ப்புகள் இருக்கலாம், கரெக்டா? நிறைய லாஸ் நடக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா வேற பேங்கோட மெர்ஜ் பண்ணுவாங்க, என்ன வேணா நடக்கலாம். பட் என்ன நடந்தாலும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்ல நல்லா போயிட்டு இருக்காங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கே மக்கள் அதிகமாக வருவாங்க. அதிகப்படியான மக்கள் வரும்போது அதிகப்படியான பப்ளிக்கை நீங்கள் இன்டர்ஃபேர் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது உங்களால் முடிவுகள் நல்லா எடுக்கப்பட முடியுமா? அதிகப்படியான மக்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் வரும்போது இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் அதுவும் ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கீங்க, ஒரு பேங்க்குடைய கம்ப்ளீட் அந்த கிட்டத்தட்ட உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மினிமம் ஒரு 8-10 பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த 8-10 பேர் மினிமம் ஒரு சின்ன பிரான்ச்சில் இருந்தால் கூட அந்த 8-10 பேரை ஹேண்டில் பண்ணி பப்ளிக்கை ஹேண்டில் பண்ணி எடுக்கிற அளவுக்கு உங்களுடைய முடிவுகள் எல்லாம் சரியாக இருக்குமா அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நடத்தப்படக்கூடியதான் அப்படின்றது எனக்கு தோணுது இதுல இருந்து, சரியா? வெளியே நம்மளுடைய அனாலிசிஸ் டீமும் அதுதான் சொல்றாங்க, நம்ம Adda247 அனாலிசிஸ் டீமும் அதான் சொல்றாங்க. நம்பர் 1. ரெண்டாவது லெவல் வந்து பாத்தீங்க, ஏன் இது வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, சரி ஓகே, இதனால என்ன நடக்கும், ஒருவேளை ப்ரெஷர் அதிகமாக இருக்குமா, ஒர்க் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியுமா மக்களுக்கு அப்படின்றத பத்தி அவங்க கேட்கிறாங்களா அப்படின்றது இன்னொரு விதம்னு நம்ம எடுத்துக்கலாம், கரெக்டா? ஒருவேளை ஏன்னா ஒர்க் அப்படின்னு வரும்போது எல்லா ஒர்க்லையுமே நமக்கு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். பட் இங்கே அந்த அளவுக்கு அதிக ப்ரெஷர்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்கிறோமாங்கிறத தெரிஞ்சுக்கிறது. மூணாவது, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சில க்வெஸ்சன்ஸை கேட்பாங்க, ஸோ ஃபார்மல் கம்ப்யூட்டரில் நடக்கிறது தான், அதில் எந்த ஆன்சர் தான் கரெக்டுன்னெலாம் கிடையாது. பட் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்கிறீங்களா, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் முடிவெடுக்கிறீங்களா அப்படின்றத பற்றி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுதான் ரைட் ஆன்சர், இதுதான் தப்பான ஆன்சர் அப்படிலாம் கிடையாது. அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது நமக்கான என்னது ஆன்சராக அது அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள்கிட்ட நிறைய தடவை கேட்டிருப்பாங்க, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஐஏஎஸ் இன்டர்வியூவில் கேட்ட ஒரு க்வெஸ்டின், நீங்கள் வந்து ஒரு ஒரு ட்ரெயின் ட்ராக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மிஷின் ஆப்ரேட்டராக நீங்கள் இருக்கீங்க, அந்த ட்ரெயின் ட்ராக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறவராக இருக்கீங்க, ஒரு ட்ரெயின் வேகமாக வந்திருக்கு, ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மது போதையில் வந்து ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்க ஒரு 4 பேர் படுத்து கிடக்காங்க, ஒரு சைடு வந்துங்கன்னா ஒரு ஃபேமிலி பர்சன் ஒருத்தர் நல்ல ஒரு பர்சன் அவர் நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ யார் வந்து ட்ரெயின் வந்து நமக்கு நீங்கள் வந்து எந்த சைடு ட்ராக்கில் மாற்றிடுவீங்க இப்படிலாம் கேட்பாங்கல்ல, யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கடமையை சரியாக பண்ணுவீங்களா, இவர் தப்பு தான் பண்ணியிருக்காரு அதனால 4 உயிர் போகட்டும் நீங்கள் யோசிப்பீங்களா, இல்லை இந்த பக்கம் வந்து பரவாயில்ல 4 உயிரை கம்பேர் பண்ணும்போது 1 உயிர் போகட்டும் அப்படின்லாம் நீங்கள் ட்ரெயினை மாற்றி விடுவீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. வெரி சிம்பிள், ட்ராக்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து ஷர்ட் போட்டிருப்பாரு, இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு கையில் ரெட் கலர் ஃப்ளாகும் வச்சுருப்பாரு. ஸோ எமர்ஜென்சிக்கு டக்குனு ரெட் கலர் ஃப்ளாக் எடுத்து ஆட்டி காட்டலாம்ல. ஸோ இது என்னது நமக்கு இட்ஸ் டக்குன்னு நமக்கு வரக்கூடிய ஒரு ஆன்சர். ஆனால் நம்ம என்ன யோசிப்போம், நமக்கு அந்த ஸ்பாட்டில் நமக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது என்ன யோசிப்போம், 4 உயிருக்கு 1 உயிர் பெட்டர், இல்லை இல்லை எனக்கு கடமை தான் முக்கியம், 4 உயிர் பரவாயில்ல போ அப்படின்னு தான் நம்ம அந்த கேள்விக்கு நம்ம யோசிப்போம், கரெக்டாக. ஆனால் இங்கே என்னது, அந்த ட்ராக்மேன் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, கையில் ரெட் கலர் ஃப்ளாகும் வச்சிருப்பாரு, எமர்ஜென்சிக்கு அவர் அதை ஸ்டாப் பண்ணலாமே, அந்த ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ண வைக்கலாம்ல. இதுதான் வந்து அந்த என்னது நமக்கான சுச்சுவேஷன் ஹேண்டிலிங் பண்ணுறமா இல்லையான்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி க்வெஸ்டினாக தான் கேட்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. இதை நினச்சி நீங்கள் ரொம்பவும் கஷ்டம்லாம் பட வேணாம், இந்த டெஸ்ட் வந்து மெயின்ஸுக்கு அப்புறம் ஒரு ஜென்ரலாக நடக்கக்கூட ஒரு விஷயம். சரி, இப்போ அடுத்தது இதை யாரெல்லாம் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, எப்போவுமே எஸ்பிஐ தான் முதல்ல ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, சரியா. இந்த எஸ்பிஐ முதல்ல கொண்டு வந்தாங்கன்னா அடுத்து இதை ஃபாலோ பண்ண போகிறது ஐபிபிஎஸ் ஆக இருக்கும், எப்போவுமே ஐபிபிஎஸ் இதை ஃபாலோ பண்ணுவாங்க, ஏன்னா எல்லாருமே ஒரே போர்டு தானே. ஸோ மேபி இன் ஃபியூச்சரில் இந்த ஐபிபிஎஸ் உடைய பிஓலையும் இது வர்றதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது, மேபி கம்மிங் இயரில், ஓகேவா, இன் 2023 வந்து நமக்கு மேபி வரலாம், கொண்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இதுதான்ப்பா விஷயம், பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக இதை மட்டும் என்ன பண்ணுங்க மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களை பயன்படுத்துகிறாருங்களாம் இருக்காது, சரிங்களா. ஓகே மக்களே, ஸோ இன்னைக்கு நம்ம Adda247 தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேக் இருக்குன்னு தெரியும், அதை மெகாபேக்கை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 3,050 ருபீஸ்க்கு 3,950 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், Y249 அப்படின்ற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஓகே மக்களே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை, சீ யூ மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.